இந்த மருதாணி யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், எப்பப்போ பயன்படுத்திக்கலாம், இதில் இந்த கேள்விகளில் வந்ததில் முதல்ல சொல்கிறேன், இது ஆண்கள் பயன்படுத்தலாமா? தாராளமாக ஆண்கள் மருதாணி வச்சுக்கலாம். அம்சயோகம், அது எங்கே இருக்குமோ அந்த இடத்துல அம்சயோகம், அது யாருக்கிட்ட இருக்குமோ அது அம்சயோகம். நம்மளுடைய இந்து வரலாறு சுவாமி கதைகளெல்லாம் பாருங்கள், ஆண் கடவுள்லாம் மருதாணி வச்சுருக்காங்களே, அவங்கள தான் மருதாணி. இது அழகுக்கு அப்படிங்கிறத விட அம்சத்துக்கு நான் சொல்லுவேன், அழகு அதுவும் தேவை, அம்சம் கடாட்சம் இது நமக்கு ரொம்ப அவசியம் பாருங்கள். அம்சமும் வேணும், கடாட்சமும் வேணும், அழகும் வேணும். ஆம்பளைக்கு அது ஒன்றும் அழகு நம்ம எடுத்துக்க வேணாம், கிண்டல் பண்ணுவாங்களே எல்லாம் பார்க்க வேண்டாம், கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிறோமே மாப்பிள்ளை போட்டுக்கலையா. மருதாணியை எப்போ வைக்கலான்லாம் கேட்குறீங்க, மருதாணி வைக்கிறது கால நேரம் கிடையாது. சுப சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்க. மருதாணிக்கு பின்னாடி மருதாணி செடி, அந்த செடிக்கு முன்னாடி ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெண், யமலோகத்தில் யமதர்மராஜாவுடைய மனைவி பத்னி. அந்த அம்மாவுக்கும் யமதர்மராஜாவுக்கும் ஒரு சண்டை வந்து போகுது, கோச்சிக்கிட்டு அந்த அம்மா பூலோகத்துக்கு வந்துடுறாங்க, ஒரு காட்டில் தங்குறாங்க. மருதவாசினின்னு பேர் அந்த பொண்ணுக்கு, பேரும் மருதவாசினி. அதாவது அந்த பெண் வந்து பேரழகி, காட்டில் வந்து வாழறா. சூரிய பகவானை தன்னுடைய தந்தையாக நினைத்து அந்த காட்டில் வழிபாடு காலையில் இருந்துச்சுன்னா அப்பா சேவிக்கணும் இல்லையா, அந்த காலத்தில் அப்படி சூரிய பகவானை வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த அம்மா யம தர்மனுடைய பத்தினி பூலோகத்துக்கு வந்து அந்த காட்டில் தான் நிற்கிறாங்க. மருதவாசினி தான் அதை கவனிக்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கேன், பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல சகப்பு அப்படின்வாங்க. அந்த பொண்ணு அழகு சகப்பாக இருப்பாங்கிறது எங்கே இருந்து வந்தது அப்படின்னா, இந்த மருதவாசினி கிட்டே இருந்து வந்தது. நமக்கு வந்து கருவெத்தலை வேணும், களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல சுண்ணாம்பு. இது போக நமக்கு தேவையான இன்னொன்று என்னென்னா, கிராம்பு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில், நமக்கு ஒரு சின்ன தட்டு மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, எது செய்தாலும் ஆன்மீகம் சார்ந்து செய்வோம். ஜுரதேவர்னு ஒரு சுவாமி இருக்கார், தாம்பூலம். எல்லா கல்யாணத்துலேயும் நம்ம அப்போல்லாம் விசேஷங்கள் வந்ததுன்னா அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்குவோம். ஜுரதேவரை நினச்சி ஒரு 18 முறை நீங்கள் மனசில் நினச்சி வேண்டிக்கிங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம் பார்த்தீங்களா, வீட்டுங்களில் போடுவோங்க, அதே மாதிரி வெத்தலை பாக்க சுண்ணாம்பு தடவை வெத்தலை பாக்கு போட்டுங்க. அதில் கிராம்பு கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். ஒன்றும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புது விஷயம் இல்லை, பழைய விஷயம். நீங்கள் பணம் பெறணும்னு முடிவு பண்ண உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், முதல்ல ஒரு மண் பாத்திரம் வேணும், அதை தண்ணியில் முதல்ல ஒரு நாள் பூரா ஊற விட்டுடுங்க, கோமியத்தில் அலம்பி தயார் பண்ணி வச்சுக்கிங்க. சந்தன சக்கை வேணும், நல்ல வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய விஷயம், பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அது தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏலக்காய், தசாங்கம்னு ஒரு பொருள் இருக்குது, நான் சொன்ன இத்தனை பொருளும் போட்டுக்குங்க. திரவியப்பட்டேன்னு ஒரு பொருள் இருக்குது, எல்லாத்தையும் கலந்துக்குங்க, கலந்து அந்த 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 உருளி தயாரிப்போம். அந்த உருளிக்கு உங்கள் குடும்ப வழக்கப்படி அந்த அந்த பாத்திரத்துக்கு ஒரு பக்தியை கொடுக்கணும் நம்ம, பண்ணிக்கிங்க. இந்த பாத்திரம் எதில் வைக்கணும்னா, ஒரு தட்டில் நெல் கூட்டி அது மேலே வச்சுடுங்க. அங்கே நம்ம வந்து கொஞ்சம் சில்லற காசை முதலே மாற்றி ரெடி பண்ணி சுவாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கிங்க. ஒரே கோயில் இருக்கக்கூடாது, ஒரு 3-4 கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க, சுவாமிக்கிட்ட வச்சுக்கிங்க. வீட்டுக்கு நமக்கு பணம் வருது பாருங்கள், அந்த பணத்தை அதில் வைங்க, அது வந்து அவ்வளோ. வீண் விரயம், நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, விரயமான பிரச்சனை. எங்கப்பா எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயமாக போகுது அப்படின்றாங்க. அந்த விரயம் அப்படிங்கிறது என்ன, அந்த பணம் பிரயோஜனம் இல்லாமல் செலவாயிடுது. உதாரணத்துக்கு வண்டி ரிப்பேர் வந்துடும், வீடில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துடும், இல்லை ஆஸ்பத்திரிக்கு செலவாயிடும். அதாவது பிரயோஜனம் இல்லாத செலவெல்லாம் வீண் விரயம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தரித்திரமான இடமாக இருந்தால் பண விரயம் ஏற்பட்டுடும், தோஷமான இடமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிடும், அல்லது அந்த பணம் வைக்கிற இடம் சரியில்லைனாலும், நமக்கு பணம் வந்து அதை வீட்டில் வைப்போம் இல்லையா, அந்த இடம் சரியில்லைனாலும் நமக்கு விரயமாயிடும். அது மாதிரி திருஷ்டி அதிகமாக இருந்தாலும் விரயமாயிடும், பணத்தை தக்க வைக்காது. இப்படி இருக்குது, இப்படி பல ரகங்கள் இருக்குது. முதல்ல பணம் வீட்டில் வைக்கக்கூடிய இடம் பீரோ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பீரோவில் நம்ம பணம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் சுபிட்சமானதாக இருக்கணும்.
எதை பண்ணினாலும் வீடு கட்டலாம், இவ்வளோதான் விஷயம். அப்படின்னும் போது நாம் செய்யக்கூடியது ஏன்னா ஒரு ஒரு ஆத்மம்னு ஒன்று இருக்கும். நான் நிறைய விஷயத்தில் சொல்கிறது தான், ஒரு தாந்திரிகத்தில் ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் பாருங்கள், நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் இப்படி அடிக்குவாங்க, அடுக்கி வச்சுருவாங்க. நிறைய கவனிச்சிருப்பீங்க, நிறைய கோயிலுங்களில் அது மாதிரி உண்டு. எதை கீழே கிடக்கிற கல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டால் இவங்க வீடு கட்டலாம், நமக்கு வீடு கட்டுற யோகம் கிடச்சிடும்னு சொல்லிவிட்டு அடிக்கிட்டு வருவாங்க. அது மாதிரி கல்லை அடிக்கியே நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க யோகம் இல்லாமையே. ஏன்னா இது வந்து தாந்திரிக பரிகாரம்னு சொல்கிறது, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறது. கவனிச்சிருப்பீங்க, யோசிச்சு பார்த்தா தெரியும். நாம் என்ன பண்ணினாலும் நம்ம வீடு கட்டலாம், இவ்வளோதான் விஷயம். முதல்ல நாம் பூஜை முறையில் நம்ம வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம். நமக்கு இடம் வீடு அமையணும்னா வழிபாடு அவசியம். என்ன வழிபாடு? முதல்ல குலதெய்வத்தை முடிவு பண்ணி முதல்ல குலதெய்வ பூஜையை முடிச்சுடுங்க.